ஐய மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா அப்படி வித்தியாசமான நாடுகள் உங்களுக்கு சுத்தி காட்டணும் ஆசைப்பட்டேன். பட் என்ன பண்றது, சிவன் இருக்கேன், சிவனோட அருள் உங்களுக்குலாம் காட்டலாமே அப்படின்னு சிவன் கோயில் பிளாக் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளாக் அதனால ஒரு சில தவறுகள்லாம் நடந்திருக்கு. ஒரு சில இடங்களில் நாய்ஸ்லாம் தேவையில்லாத நாய்ஸ்லாம் வந்திருக்கு. ஹெட்ஃபோனை போட்டு முழுசாக கேடுங்க, கேட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்த பிளாக சீரும் சிறப்பாக பண்ணிடுற மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நன்றி மக்களே. தம்பி முதல்ல போட வேண்டியது போடுங்க. வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து. வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து. கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூர் எதுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத நான் லைவ்ல சொல்லுவேன். ஓகேவா? கோயம்புத்தூர் வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது உங்களுக்கு சுற்றி காட்டலாமே, இல்லை நான் சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி போகிறது போகிறோம். ஆதியும் சரி அந்தமும் சரி எல்லாமே வந்து சிவன் தான், கடவுள் தான் அப்படிங்கும். சரி சிவன் கோயிலே காட்டிடலாமே, அதுவும் பெருசாக வச்சுருக்காங்களாம். கோயம்புத்தூர்லேயே தான் இருக்கான், எங்கள் ஊர்லேயே வந்து தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர் தான் இருக்குது அப்படின்னு ரொம்பே கோயம்புத்தூர் பசங்கலாம் பேசிட்டாங்க. அதனால் வந்து சிவன் கோயிலை தான் சுற்றி காட்ட போகிறேன். அதுக்கு வந்து ஆதியோகின்னு வச்சுருக்காங்களாம், மலைக்கு நடுவில் இருக்கான். அது உயரம் எத்தனை அடின்னு யாருக்குமே தெரியலையா. இன்னைக்கு அந்த உயரத்தை நான் ஏறி அளந்து பார்க்க போகிறேன். அளந்து பார்க்கணும், எப்படி போவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புதுசாக அந்த கோயம்புத்தூரில் யாருமே கண்டுக்கல, எனக்கு எதுவுமே தெரியல, பஸ் ரூட் தெரியல, எதுவுமே தெரியல. அப்படின்னாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் நட்பு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் இருந்தான். அவனோட ஃப்ரெண்டு, ஐ மீன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு ஆச்சரியம் தானே. ஆமாம், நான் இருக்க ஊர் வந்து உருமண்டம்பாளையம். உருமண்டம்பாளையம் வந்து உருண்டு போனாவே வந்து வந்துடும் அப்படி தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஹெல்ப்புக்கு வந்து ஒரு பையன் வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறக்காக வந்திருக்கான். அந்த பையனை பற்றி வாங்க அவர்கிட்ட கேட்கலாம். ஹாய் ப்ரோ. என்னை அழைத்து செல்ல வந்த நண்பர் இவர் தான். உங்க பேரு பிரதர்? பாலா. பாத்தீங்களா இல்லையா, பேரு கூட தெரிலங்க. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னா கூட்டு போறாரு சொன்னோன்னா நானே ஏறி போறேன். பட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பேரு கூட தெரியாம ஏறி போறேன்னா என்ன ஒரு பரவாயில்ல. கோயம்புத்தூர்காரங்க பாசக்காரங்கன்னு சொன்னாங்கல்ல, நிரூபிச்சிட்டாங்க. சரி ஓகே, போறவர்கள் என்னெல்லாம் பார்க்க போறோம். நான் கண்டு ரசித்த விஷயங்களை நீங்களும் கண்டு ரசிக்கும் மாதிரி பல விஷயம்லாம் பண்ண போறேன். இவர் கூட சேர்ந்துதான் பண்ண போறேன். வாங்க போலாம். இந்த ரூட்டுக்கு வந்தோடனே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த டஸ்ட்டெல்லாம் எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ரோடு போடுங்க அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சுருந்தேன். அந்த கோரிக்கையை உடனடியாக கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டு மாதிரி ரோடு போடுறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து நன்றிகள். வெற்றி நடை போடும் தமிழகமே அப்படின்னு நானும் வந்து பாட்டு போடுவேன். ஏன்னா நான் சொன்னாலே பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ நந்தாவோட மதிப்பு எவ்வளோ தூரம் பழகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி காண்டாவாதீங்க, வாங்க வர வரல அவர் எங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரோ எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன். ஒரு வழியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி ரோடை பிடிச்சி உருமண்டம்பாளையத்துலேருந்து சம்மந்தமே இல்லாமல் மேட்டுப்பாளையம் ரோடு போய் அங்கேருந்து சிறுவாணி மெயின் ரோடை பிடிச்சி பேரூர் ஊராட்சி உங்களை வருக வருக என வரவேற்கிறது அப்படின்னு பார்த்து அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து கடைசியாக ஒரு வழியாக வந்தாச்சு ஆதியோகி சிவன் டெம்பிள் பக்கத்தில். சரி ஓகே வந்தாச்சு, நான் பாட்டு இறங்கி நடந்து வர மாதிரி தான் போக்குன்னு. நான் தம்பி இருங்க, நாங்கள் வந்து இங்கேருந்து 4 கிலோமீட்டர் கூப்பிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே அங்கே தெரியுது பாரு மலை, அந்த மலைக்கு கீழே தான் சிவன் கோயில் இருக்கோம். அவன் இங்கேருந்து வரணும், இங்கேருந்து ஏ நல்லா இருக்கியா ரோடு இருக்கியா, ஏ லப்பர்ஸ் கூட கப்பல்ஸ் ஆகிறவங்கன்னா சத்தியம் அந்த ரோடு வந்து ஒரு என்ஜாய் பண்ணேன். ஏய் நான் தப்பான அர்த்தத்தில் சொல்லுவேன், நல்லா பொதுவாக வந்து ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற ரோடோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது ரோடோட வரவேற்பு. ஐயோ டக்குன்னு காமிச்சா சிவன் காமி காமிக்கூடாது, அதனால் நான் சிவனை காமிக்கூடாது. கேமரா வச்சுருக்கேன், திருப்பியாச்சு இல்லை. ஒரு வழியா எங்கிருந்து உருமண்டம்பாளையத்திலிருந்து எங்க மேட்டுப்பாளையம் ரோட பிடிச்சி மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து ரூட்டு தெரியாம போய் அப்புறம் கூகுள் மேப்பை நம்பி நடுத்தரில் நின்று அங்கிருந்து அழுது பிடிச்சி அதுக்கப்புறமா எங்க சிறுவாணி ஆடு மெயின் ரோட பிடிச்சி பேரூர் ஊராட்சி உங்களை வருக வருக வரையறுக்கிறது அப்படி மாதிரி டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஒரு ஊரை ஃபுல்லா சுத்தி காமிச்சு அப்படியே கடைசியாக ஒரு வழியா வந்து சிவந்தி ஆதி சாரிங்க ஆதியோகி கோயிலுக்கு வந்தாச்சு. சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்க வந்து சிவனை காட்டுறதுக்கு முன்னாடி இங்க இருக்க லொக்கேஷனே வேற லெவலா இருக்கு. இங்க பாருங்களேன்,
சுற்றி வந்து ட்ரீஸாக இருக்குது, நல்ல ட்ரீஸ் எங்க வளர்ந்த வளர்ந்த மரமாக இருக்குது, பெரிய மரமாக இருக்கனால எனக்கு பேர் தெரில, தென்னை மரம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு மலை இருக்குது, இந்த ரெண்டு மலை இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு மலையை குடஞ்சி அப்படியே என் கையில் கொடுக்குறீங்க அப்படி அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. சுற்றி நிறைய மலைகள் இருக்குது, அதுக்கு மேலே காமிக்க மாட்டேன் ஓகேவா, எடுத்தோடனே காமிச்சிட்டா சுவாரஸ்யம் போயிடும் இல்லையா, ஸோ அதனால் காமிக்க மாட்டேன். சிவன் கோயிலில் போய் பார்க்க போகிறோம். பட் இங்கே லைட் செட்டப்லாம் வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க, நைட்டில் வந்து சிவன் டான்ஸ் ஆடுவார், அதெல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஆசை ஆசையாக வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க அதெல்லாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு வரணும், அதுக்காக தான் டென்ட் போட்டுட்ருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி மகா சிவராத்திரியெல்லாம் காமிக்க முடியாது, பட் இன்றைக்கி வந்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் காமிச்சிடறேன் ஓகேவா. மக்களே, நான் வந்து இது மாதிரி சிவன் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு ஏதோ நியூஸ் வந்து தகவல்கள்லாம் வந்து நிறைய பகிரப்பட்டுருச்சு சோசியல் மீடியாவில். டக்குன்னு ஒன்று நந்த வராரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சைடில் கட்டடங்கள்லாம் போட்டு பிரம்மாண்ட வரவேற்பு நடத்துறதுக்காக பல பல கட்டடங்கள்லாம் வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லை பின்னாடி, இதெல்லாம் எனக்காக தான் வச்சிருக்காங்க, எனக்கு தானே பிரதர் ஜேசிபி வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து நான் வரேன் சொல்லிட்டு இவ்வளவு பெரிய கட்டடங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இங்க இருந்து பார்க்கும் பொழுது குட்டியா ஏதோ 15 அடியில் இருக்க சில மாதிரி இருக்கு, ஆனா பக்கத்துல போக 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 ஏங்க 15 அடியாச்சு, எனக்கு தான் கண்ணு தூர பார்வைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில, அது பெருசாக தாங்க இருக்குது, எனக்கு தான் கண்ணு சரியாக தெரில. இங்கே வந்து மகா சிவராத்திரிக்காக ப்ரிப்பரேஷன்லாம் செம்மையாக போயிட்டுருக்கு. இங்கே தான் ஸ்டேஜ் போட்டு அந்த ஒரு பேர் எனக்கு சரியாக சத்குருவா, எங்கள் சத்குருவா ஆதியோகி அங்கே ஒரு பேர், அந்த சாமி தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் டான்ஸ் ஆடுவார், அந்த டான்ஸை வந்து டிவியில் போட்டு போட்டு காட்டுவாங்க, டிவியில் மட்டும் இல்லை யூடியூப் மட்டும் இணையதளங்களில் எல்லா இடத்துலையும் போட்டு காட்டுவாங்க, அப்போ பார்க்கலாம். ஸோ டக்குன்னு போகிறவரில் ஒரு டீ கடை குடிக்கலான்னு பார்த்தோம், போகிறவரில் இருக்கு டீ கடை பின்னாடியே பாரு அப்படிங்கிற மாதிரி வரங்க இருக்காது கடை, கடையை போட்டாங்க நம்ம ஊருக்காரங்க தான், எங்கே போட்டாலும் டீ கடை போட்டால் ஓடுங்கிற நம்பிக்கையில் 3 நாள் மகா சிவராத்திரி இருக்கு இல்லையா, கூட்டம் கூட்டமாக வருவாங்க, அப்படியே கோடியில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு கடையை போட்டாங்க, கோயிலே கோடியில் சம்பாரி சும்மா அதை வாங்க போயிடலாம், போயிட்டு டீ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. வந்தோடனே வந்து ஒரு சுக்கு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுக்கு காஃபி குடித்தோம் இல்லையா, சுக்கு காஃபி சூப்பராக இருந்தது, பட் அங்கேருந்து பொண்ணு தான் சுமாராக இருந்தது, எங்கள் பொண்ணை சொல்லலைங்க, 3 நாளைக்கு டெம்பரரியாக அது கடையை போட்டிருக்காங்க, அந்த கடையில் வந்து நார்த் இந்தியன் பீப்புள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சு, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்க கோயிலுக்கு அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, எல்லாருமே இருப்போம் எம்மதமும் சம்மதம், அதனால தான் நாங்கள் எல்லா மதத்திலேயே இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு வரவேற்றுருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய போர்டு போட்டிருக்காங்க, அந்த போர்டில் வந்து எல்லா மதத்தினரும் இங்கே வரலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க, அது ஏன் வரலாம் எதுக்கு வரலாம் அப்படின்னு ஆர்ஜே பலஜ் ஏதாவது படத்தில் சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியாது சரிங்களா, நான் பொதுவாக சொன்னேன் நான் சாமியை தாங்க பார்க்க வந்தேன், பார்க்க வந்த இடத்துல இங்கே தான் சைனீஸ் பொண்ணு இருந்துச்சு, அந்த சைனீஸ் பொண்ணு டீ கொடுத்தது அப்படின்னு உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன், வேறு எதுவும் கிடையாது மக்களே, நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க ஓகேவா, லைவும் போகிறோம் அண்ட் வந்து போய் சிவனை வந்து சுற்றி காட்ட போகிறேன், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது நான் வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறேன், ஆராய்ச்சி பண்ணி அறிக்கையை உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறேன். தியானம் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து அப்படியே வந்து பாய வச்சு படுத்துட்டாங்க, 3 நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, எல்லா கோயிலையும் வந்து புளி சாதம் சுண்டலாம் தங்க ஏதாவது தருவாங்களா, தரமாட்டாங்க போல இருக்குது, நம்ம தான் காசு போட்டு வாங்கின போல இருக்குது, அது மட்டும் எனக்கு இங்கே நெகட்டிவிட்டியாக படுது, அப்படியே கோயிலில் சுற்றி சுற்றி காமிக்க போகிறேன், சுற்றி காமிக்கலாம், நீங்கள் பேக் எப்படி ஃபாலோ பண்ணுங்க. இந்த கோயிலை எப்படி கட்டியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டாச்சு மாதிரி கட்டில் பாக்ஸ் பாக்ஸ் அடிக்கி இந்த ஆலோ பிளாக்ஸ் கல்லில் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது, ஏன்னா ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் வச்சு அடுக்கின மாதிரி தான் இருக்குது, அதை கட்டின இன்ஜினியர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க தெரியாது, நான் பார்த்ததான் சொல்ல முடியும், நான் பார்த்ததை மட்டும்தான் சொல்கிறேன், குட்டி குட்டி பாக்ஸ் வச்சு கட்டின மாதிரி இருக்குது, ஏறக்குறைய எப்படி பார்த்தாலும் ஒரு இடம் 100 அடி இருக்குமா, அது 80 60 மேக்ஸில் சொல்லிக்கலாம், 60, 80, 100 இதுக்குள்ளே ஏதாவது ஒரு அடி இருக்கும், அப்படியும் இல்லைன்னா நான் கூகுளில் பார்த்தாலும் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்லிடுவேன், அவ்வளோ பெரிய அடிகள் இருக்குது, கரெக்டாக நிலா வச்சுருக்காங்க, அந்த கவசகுண்டம் சிவனுக்குரிய எல்லா அம்சங்களையும் கரெக்டாக பொருத்தி ஒரு சிவன் கோயிலாகவே வச்சுருக்காங்க, அதே மாதிரி நான் சொன்ன கழுத்தில் இருக்க அந்த இது வந்து முழுக்க முழுக்க ருத்ராட்ச கொட்டையாலேயே வச்சுருக்காங்க, அந்த கோயிலில் பாசிட்டிவான விஷயம் எல்லா மதத்தினரும் இங்கே வரலாம் அப்படின்னு நாங்கள் போர்டு வச்சுருக்கோம், அந்த போர்டு எதுக்கு வச்சுருக்கணும் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், ஆனாலும் நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த எல்லோரையும் பார்க்க முடியுது, மோஸ்ட்லி நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் அதிகமாக ராமேஸ்வரத்தை பார்க்க முடியும், அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்க முடியுது, என்ன காரணங்கிறது எனக்கு தெரியாது, அரசியல் தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பட் நான் அதை சொல்ல மாட்டேன், சொன்னால் அந்த வீடியோ நீங்கள் ரிப்போர்ட் அடிச்சிருவீங்க, வாங்க போகலாம். ஆ
மக்களே சுத்தி சுத்தி கோயில வந்து சுத்தி சுத்தி காமிச்சிட்டேன். சுத்தி காமிக்காட்டியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதி பாதி காமிச்சிட்டேன். கோயில எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்லாம் போயிட்டு ஒரு 300 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி கீழடி நகரத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி நான் ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன் 30 நிமிஷம்னா எங்க வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்கு 30 நிமிஷம் ஆச்சு. என் வீட்டுலதான் இல்ல, தங்கியிருந்த இடத்துல இருந்து இங்கே வர 30 நிமிஷம் காட்டுச்சு. 30 நிமிஷம்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து ஊரெல்லாம் சுற்றி ஒரு 300 கிலோமீட்டர் தாட்டி செங்கல்பட்டுக்கு மிக அருகாபயில் அப்படின்னு மாதிரி வீடு வாங்கின மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், சுற்றி சுற்றி காமிச்சு லேட்டாக கூப்பிட்டு வந்து லேட்டாக கூப்பிட்டு வந்தாலும் கரெக்டாக கூப்பிட்டு வந்ததுனால ஆல்மோஸ்ட் எல்லாமே கோயிலெலாம் சுற்றி காமிச்சிட்டேன். உங்களுக்காக நானே வேண்டிக்கிட்டேன், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டாச்சு. மகாசிவராத்திரி அன்னைக்கு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எங்கள் சரி ஒன்றும் தெரியலையா, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி கலர் கலர் லைட்லாம் இப்போ லைட்லாம் போடுவாங்களாம், சூப்பராக வருமா. ஓகேவா, யாரெல்லாம் வர முடிஞ்சதோ வந்து பாருங்கள். ஸோ எனிவேஸ் என்னை வந்து இருங்க, அது என்ன வீடியோ முடிக்கிறது, இங்கே இந்த இடம் முடியுது, போகிற வழியில் வந்து குளிரும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. காட்டு பாதையில் கூப்பிட்டு போகிறேன், யானை வர இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் என்ன சொன்னாங்க, அப்படிலாம் கூப்பிட்டு போகிறானா இல்லையா அப்படின்னு நான் பார்த்துட்டு அங்கே வீடியோ முடிக்கிறேன். ஓகேவா, இப்போதைக்கு நம்ம வந்து ஆதியோகி கோயிலேருந்து கிளம்பிட்டோம். ஹையோ மக்களே, ஆதியோகி கோயிலேருந்து கிளம்பிடலாம், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். போகிற வழியில் டீ கடையிலேருந்து பார்த்துட்டு குளிருதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் நினச்சேன். சில்லன்ற கோயம்புத்தூர் சொன்னாங்க உண்மையாக இல்லையா உங்களுக்கு காட்டலாம் நினச்சேன். அதுக்கு மாதிரி முக்கியமான விஷயம் சொல்ல வேணும், கோயம்புத்தூர் இருக்கவங்களா ரொம்ப பாசமானவங்க, தங்கப்பானவங்க, நேசமானவங்கன்னு சொன்னாடுங்க நம்மளை உண்மையாலுமே அப்படிதான் இருக்காங்க. கோயில் ஓகே வாங்க போலாம். பை ஐயோ மக்களே, என்ன ஆதியோகி கோயிலேருந்து போகிற வரல டீ கடை கூட்டு போகிறேன், சில்லு இருக்கும் கோயம்புத்தூர் சுற்றி காட்டுறேன், உன்னை ரயில்வே ஸ்டேஷனில் விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. இந்த காட்டு வழி பாதையில் யானை வருமா, புலி வருமா, சிங்கம் வருமா அப்படிலாம் எதுவுமே வராது. ஏன்னா வீடு பக்கத்தில் இருக்க தோட்டங்கள் தான் போயிட்டுருக்கு. பட் நடுராத்திரத்தில் போகும்போது பார்க்க செம்மையாக இருக்குல்ல. நண்டடே, வர்ற வரல டீ வாங்கி தர்றேன், சில்லுன்ற கோயம்புத்தூர் ஜில்லுன்னு இருக்கும், உங்கள் ஊர் தாண்டா சூடாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். போஸ்டுக்குன்னு உங்கள் ஊர் சூடாக இருக்கும், இப்போ ஜில்லுன்னு இருக்கிறதுனால சூடாக ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வாங்கிட்டுருக்கான் அந்த பையன். அந்த காலாரில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க, அன்பு அக்கறை பாசம் அப்படின்னு வந்து கோயம்புத்தூர் மக்கள் அவர் தான் அவர் தாங்க சொல்ல சொன்னார். நான் சொல்ல இல்லை இல்லை, சூடாக இருக்கூடாது, ரெண்டு பிளேட்டை வச்சு, அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு, அதுக்கு மேலே காளானை வச்சு, அதுக்கு மேலே ஒரு ஸ்பூனை வச்சு, இந்த இலையை விட்டுட்டேங்க. ஐயோ என்னங்க நீங்கள், ஓகே இலையை பயன்படுத்துங்க. இலை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு இலையை பயன்படுத்துங்க. இலை ஐ மீன் அது மாட்டுக்கு போடுவாங்க, மாட்டு சாணம் இயற்கை போடுவாங்க, இயற்கை விவசாயத்தை வளர்க்குறதுக்கு காளான் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பெரிய வீடியோவா. எனிவேஸ் நான் காளான் சாப்பிட போகிறேன், காளான் சாப்பிட்டு உங்களுக்கும் பார்சல் வாங்கி அனுப்புகிறேன். காளான் சாப்பிட முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளான் வரும். உடனே ஜிபே பண்ணுங்கள், ஃபோன்பே பண்ணுங்கள், யாராவது நம்பரை கீழே மெசேஜ் போட்டு வச்சிங்க, பரவாயில்ல போட்டு வைங்க, யூபிஐ ஐடி இருந்து வைங்க, நம்பர் அனுப்பாதீங்க, ஆளுக்கு 30 ரூபா போட்டு விடுறேன், காளான் வாங்கி சாப்பிட்றேன். வீடியோவில் ரெவன்யூ வந்தால் ஓகேவா. எனிவே சார், எங்கே நான் இது வந்து இருட்டு பள்ளம், இருட்டாக இருக்கிறதுனால தான் இது இருட்டு பள்ளம், எப்பவுமே இருட்டாக இருக்கும், நைட் ஆனால் இருட்டிடும் அப்படின்னு சொன்னாங்க. நைட் ஆனால் இருட்டுறதுனால இது இருட்டு பள்ளம், ஏ நைட் ஆனால் எல்லா ஊரும் தாங்க இருக்கும். ஐயோ ஐயோ, எனிவே பரவாயில்ல, சிறுவாணி ரோட்டில் இருட்டு பள்ளம் பக்கத்தில் ரோட்டு கடையில் காளான் சாப்பிட்றேன், காளான் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு சொல்கிறேன். வணக்கம் மக்களை, ஆல்மோஸ்ட் அதான் ஆதியோகி டெம்பிள் போனோம் இல்லையா, ஆதியோகி டெம்பிள் போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு காளானை சாப்பிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் நான் பேக்கப் பண்ணி வீட்லேயே கொண்டு போய் விட்டு போகிறேன். வீட்டில் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு போகிறேன்டா. போகிறவள்ள இருந்தாலும் ஃபில்டர் காஃபி குடிச்சு ஒத்த கால் ஆட முடிச்சு, ஒத்த கால் ஆட முடியல, போகிற பக்கம் ஒரு காஃபியை குடிச்சு லைவ் உங்களுக்கு முடிச்சுன்னா அடுத்த விளாகில் எங்கே வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த விளாகில் சொல்கிறேன். இந்த விளாகில் சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் போகிற போக்கெலாம் இருக்க பிஸியில் வந்து பிளான் மாறது. அப்புறம் ஒரு பிஸி ஷெட்டில் போயிட்டு அப்படி சொல்லலையா, பிஸி ஷெட்டில் இருக்கிறனால கமிட்மெண்ட் கொடுக்க முடியல. அடுத்த விளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ வந்து ஆதியோகி டெம்பிள் வந்து நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவ் முழுக்க வீடியோ முழுக்க பார்த்துருந்தீங்கன்னா தான் இதே பார்த்துருந்தீங்க, முதல்ல டேரெக்டாக ஸ்கிப் பண்ணி கடைசியாக பார்த்துருந்தீங்க. ரத்த வாத்தி எடுத்து சாதிக்கிறான் உங்களுக்கு சொல்லுங்க, உங்களை சாதி சொல்லுவேணா. வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்கும் நன்றிகள். ஸோ வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த விளாக் மேபி வந்து ஃபாரின் ட்ரிப் தான், போனால் ஃபாரின் ட்ரிப் தான். ஆமாம், ஒயில் ஃப்ளைட் டிக்கெட்டை போடுறான், யார் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுறாங்க மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. யார் பண்ணனா என்னால் ஃப்ளைட் டிக்கெட் போட தெரியாது அப்படின்னா அமௌண்ட்டை கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்னோடய கூகுள் பே நம்பர் தரேன், அசிங்கமாக கேட்பேன். சரி ரைட், நீங்கள் தான் தரவேனுங்க. அடுத்த ட்ரிப் வந்து ஃபாரின் ட்ரிப் தான் போட போகிறேன். சரி வயசு, நன்றி மக்களே. ரயில்வே ஸ்டேஷன் போய் நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகேவா, எம்ஜி பார்த்து இவ்வளோ தானே பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள்.